நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் உக்ரைனில் ரஷ்ய ஏவுகணைகள் தாக்கியதில் இருவர் பலி கிழக்கு உக்ரைனில் உள்ள ரஷ்ய ஆக்கிரமிப்பு நகரமான டோனெக்ஸின் வடமேற்கே உள்ள செலிடோ நகரத்தை நான்கு ரஷ்ய ஏவுகணைகள் தாக்கியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் பிரித்தானிய உயர்நீதிமன்றின் தீர்ப்பு சுனக்கின் நாடு நகர்வு பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் தனது முதன்மையான குடியேற்ற கொள்கையினையே புதுப்பிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளார் இருப்பினும் சட்ட வல்லுநர்கள் சட்ட தடைகளை கடக்க போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வியினையும் எழுப்புகின்றனர் பிரித்தானிய உச்சநீதிமன்றம் நேற்று ருவாண்டாவுக்கு புகலிடக் கோரிக்கையாளர்களை அனுப்பும் அரசாங்கத்தின் திட்டம் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தது காசா வைத்தியசாலையில் குவிக்கப்பட்டுள்ள ஸ்ரேல் இராணுவம் காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்ஷிபா மருத்துவமனையின் பிரதான வாயிலில் ஸ்ட்ரேலிய டேங்கிகள் குவிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அங்கு சிக்கியிருக்கும் ஆயிரக்கணக்கானோரை பாதுகாப்பதில் ஸ்ட்ரேல் நிதானமாக செயற்பட வேண்டுமென்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார் நோயாளர்கள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் போரினால் இடம்பெயர்ந்த மக்களென இந்த மருத்துவமனையில் சுமார் பத்தாயிரம் பாலஸ்தீனியர்கள் சிக்கியிருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது எனினும் இந்த எண்ணிக்கை கூறப்படுவதை விடவும் அதிகம் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்டேல் ஹமாஸ் போர் அதிரடி நடவடிக்கையில் துருக்கி பின்னணியில் வைத்தாலே ஸ்டேல் ஹமாஸ் போர் பிராந்தியத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவுவதை தடுப்பதற்கான முயற்சிகளில் துருக்கியே முக்கிய பங்காற்றுவதாக இத்தாலி தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் விரைவாக மோதலை தணிக்க பிரதமர் ஜோஜியோ மெலோனி அழைப்பு விடுத்துள்ளார் இது பிராந்தியத்தின் மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடாது மேலும் இந்த சூழலில் துருக்கி வகிக்கும் முக்கிய பங்கை இத்தாலி வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் மறு ஒதுக்கீடு சட்டவிரோதமானது ஜெர்மனியின் அரசியலமைப்பு நீதிமன்றம் காலநிலை நிதியத்துக்கு தொற்று நோய் காலத்திலிருந்து பயன்படுத்தப்படாத அறுபது மில்லியன் யூரோக்கள் அரசாங்கத்தின் மறு ஒதுக்கீடு சட்டவிரோதமானது என்று ஜெர்மனியின் அரசியலமைப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது ஏனெனில் இது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் எதிர்கால நெருக்கடிகளில் நிதி பதில்களுக்கு ஒரு முன்னோடியாக அமைகிறது அதே நேரத்தில் பட்ஜெட் பேச்சுவார்த்தைகளுக்கான முக்கிய வாரத்தில் கூட்டணியில் பதட்டங்களை தூண்டலாம் என்றும் எச்சரிக்கப்படும் கடத்தப்பட்ட இருநூறு கிலோ கஞ்சா இத்தாலியில் மீட்பு சுவிட்சர்லாந்திலிருந்து கடத்தப்பட்ட சுமார் இருநூறு கிலோ கிராம் கஞ்சா போதைப் பொருள் இத்தாலியில் மீட்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி மூன்று வயதான போலந்தைச் சேர்ந்த நபர் ஒருவரே இந்த கஞ்சா போதைப் பொருளை கடத்திச் சென்றுள்ளார் இந்த கஞ்சா போதைப் பொருளின் சந்தை பெறுமதி இரண்டு மில்லியன் யூரோக்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஐஸ்லாந்திய வானிலை அலுவலகம் விடுத்துள்ள எச்சரிக்கை ஐஸ்லாந்தின் தென்மேற்கு தீபகற்பம் பல தசாப்தங்களாக எரிமலை உறுதியற்ற தன்மையினை எதிர்கொள்ளக்கூடும் என்று ஐஸ்லாந்திய வானிலை அலுவலகம் எச்சரித்துள்ளது நிலநடுக்கம் மற்றும் வரவிருக்கும் எரிமலை வெடிப்பு பற்றிய அச்சம் கிரேண்டாபிக் நகர மக்களை வெளியேற்றப்படுவதற்கு வழிவகுத்தமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் இஸ்லாமிய அரசின் கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் கடந்த இரண்டு வாரங்களாக பாலஸ்தீன ஆதரவு எதிர்ப்பாளர்கள் முக்கிய ஐரோப்பிய தலைநகரங்களின் தெருக்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களில் பலர் பதாதைகள் மற்றும் கொடிகளை ஏந்தி இருந்தனர் ஐரோப்பிய தலைநகரங்களில் ஐஎஸ் ஐஎஸ் கொடிகள் அசைக்கப்படுவதை பற்றி யாரும் ஏன் கவலைப்படவில்லை என்பதை மீண்டும் எனக்கு நினைவூட்டுங்கள் இது டென்மார்க் என்று ஐநாவுக்கான ஸ்டேல் தூதரின் முன்னாள் உரையாசிரியரும் ஆலோசகருமான அவிவா குளோம்பாஸ் ட்வீட் செய்துள்ளார் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்